திமுக பாஜக வாய்ப்பு இருக்கா சார் திமுக கூட்டணிக்குள்ள வாய்ப்புகளின் புகலிடமாக திமுக திகழ்கிறது காங்கிரசுக்கு என்ன பெரிய சித்தாந்த வேறுபாடா தத்துவ பிரச்சனையா இருக்கு இப்ப பிஜேபி அந்த பக்கம் போயிருச்சா காங்கிரஸ் இந்த பக்கம் வருவதற்கும் அகில இந்திய தலைவரே இப்படி சொன்னதற்கு பிறகும் இவர் சொல்லுகிறார் என்றால் அகில இந்திய தலைமையினுடைய அந்த அந்த டிக்டேட் பண்ணி அந்த டிக்டேட்டை இவர் வெளிப்படையாக தெரிந்தே மீறுகிறார் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் இப்பவே எடப்பாடிய சொல்லி இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாருல அதாவது ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள இடம் பெறணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கட்சி உள்ள வருதுன்னா முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டு ஆகவில்லை உங்களுக்கு ஆப்போசிட்டா யாரு அரசியல் பண்ணிக்கோ அந்த திமுக சைடு ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறப்போ நான் வந்து கூட்டணியே இல்லாமல் சந்திக்கிறது அப்படிங்கிற தற்கொலை முயற்சி மாதிரி பி எம் கேக்கு ரொம்ப நெருக்கமான தலைமைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரஜினியோடைய பேசி இருக்கிறார் நான் தெரிந்தவரை அறிந்தவரை நவம்பரில் அவர் கட்சி ஆரம்பிப்பார் அப்படி அவர் கட்சி ஆரம்பித்தார்

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார் வணக்கம் சார் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியது பெரிய ஒரு விவாத பொருளாக்கி இருக்கிறது அதாவது திமுகவோட கூட பாஜக கூட்டணி அமைக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னாரு அதுக்கு பிறகு பல கேள்விகள் இதை வந்து விமர்சனமா எழுந்தது பல விவாதங்கள் எழுந்தது நீங்களே பேசி இருக்கிறத கூட நான் பார்த்தேன் திமுக இணைய வாய்ப்பு இருக்கா சார் அந்த மாதிரி பாஜகவும் திமுக இணையன்னு விருப்பத்துல இருக்கா சார் இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படி அப்படி திமுக கூட்டணிக்குள்ள பிஜேபி போறதுக்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் கிடையவே கிடையாது இல்லாத ஒன்றை பொன்னார் பேசி கொண்டிருக்கிறார் அது எதை வச்சு சொல்றேன் அதுக்கு ஒரு அடிப்படை வேணும்ல ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி தமிழக பிஜேபியினுடைய செயற்குழு கூட்டம் நடக்கிறது அதுல காணொலி வாயிலாக அதனுடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் உரை நிகழ்த்துகிறார் அந்த உரையில அவர் சொல்லுகிறார் மாநில நலனுக்கும் தேசிய நலனுக்கும் மிகப்பெரிய தடைக்கல்லாக திமுக இருக்கிறது இந்த தேசத்துக்காக உழைக்காதவர்களின் புகலிடமாக திமுக திகழ்கிறது எனவே திமுகவை வீழ்த்துவதில் அனைவரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல திமுகவை விழு வீழ்த்துல எல்லாருமே கவனமாகவும் விழிப்பாகவும் செயல்படணும் அப்படின்னு அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா சொல்லியிருக்கிறார் ஜே பி நட்டா ஒரு ஒரு கட்சியினுடைய அகில பாரத தலைவர் அவர் தான் அவர் சொல்லியிருக்கிறார்னா அவர் என்ன சொன்னாரோ அதுதான் திமுக மீதான பிஜேபியின் பார்வை இல்லாட்டி இப்போதைக்கு திமுக பற்றிய பிஜேபியின் நிலைப்பாடு அப்படிங்கிறப்போ பொன்னார் எப்படி அவரா தனியா மாற்றி சொல்ல முடியும் ஆனால் இப்ப பொன்னார் அந்த மாதிரி தெரிந்து இப்படி சொல்றார் அதை கோணத்துல அத பார்க்கலாம் அதிமுக கூட்டணிக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை அதுல வந்து ஒரு பேரம் படியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக இது ஆங்கிலத்துல சொல்றோம்னா பிரஷர் டாக்டிக்ஸ் அப்படிம்போம் அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லுகிறார் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இப்போ வேக்கண்ட் ஆகிருக்கு வசந்தகுமார் அவருடைய மறைவை தொடர்ந்து இப்போ திரும்பவும் அதில் வந்து பிஜேபி சார்பில் தான் நிற்க வேண்டும் என்று பொன்னார் ஆசைப்படுவதற்கு நியாயமான காரணங்கள் நிறைய உண்டு அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏடிஎம்கியோட சேர்ந்து நிற்கிறத காட்டில் திமுகவோட சேர்ந்து நின்னால் ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தனிப்பட்ட நலனுக்காக இப்படி ஒன்றை ஒரு குறுக்கு சால் ஓட்ட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இது இரண்டாவது பார்வை மூன்றாவது அகில இந்திய தலைவரை இப்படி சொன்னதற்கு பிறகும் இவர் சொல்லுகிறார் என்றால் அகில இந்திய தலைமையினுடைய அந்த அந்த டிக்டேட் பண்ணி அந்த டிக்டேட்டை இவர் வெளிப்படையாக தெரிந்தே மீறுகிறார் இல்லாவிட்டால் அதிலிருந்து விலகுகிறார் அர்த்தம் இந்த மூன்றுக்குள்ள ஏதோ ஒன்று கரெக்டா இல்ல நேற்றைக்கு சிஎம் பார்க்க போயிருந்த திரு எல்முருகன் அவர்கள் கிட்ட கூட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க உங்க கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் அதாவது முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன அப்படின்றாரு உங்களுடைய கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரான்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு விலைக்கு போறாரு இதை எப்படி எடுத்துக்க முடியும் சார் இல்ல இல்ல ஒரு சின்ன விஷயங்க ரொம்ப டெக்னிக்கலா பாக்கணும் முதல்ல அதிமுக கூட்டணி ஒண்ணு கிடையாது அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது என்னை இவங்க வந்து கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இது பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அந்த மக்களவை தேர்தலோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஆன் பேப்பர் இல்லவே இல்ல அப்படி ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு ஆஹ் பிஜேபி ஆகட்டும் ஆமா இது அஹ் தேமுதிக ஆகட்டும் பாமக ஆகட்டும் எல்லாம் ஆதிம்காட்டும் தோழமை கட்சிகள் தானே உடைய கூட்டணி கட்சிகள் கிடையாது ஒண்ணு உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது கூட அண்ணாதிமுக கூட்டணின்னு ஒண்ணு கிடையாது அப்படி கூட்டணின்னு ஒண்ணு இல்லைங்கிறதுனாலதான் அண்ணாதிமுக தலைவர்கள் அந்த தோழமை கட்சி தலைவர்களுடைய வீட்டுக்கும் இல்லாட்டி அவங்க ஆபீஸுக்கும் போய் தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு திரட்டினார்கள் இப்ப கூட்டணிக்கிற ஒரு பிரேம் ஒர்க் இருந்தா ஏன் தனித்தனியா போய் நீங்க ஆதரவு தாங்க தாங்கன்னு கேட்டு இருந்தாங்க இப்ப பிஜேபி ஆபிஸுக்கே வந்து ஜெயக்குமார் ஆதரவு கேட்டார் அன்னைக்கு பொண்ணா இருந்தாங்கறத ஏன் தனிப்பட்ட முறையில போய் போய் கேட்கணும் என்னன்னா கூட்டணிங்கிறது கிடையாது ஆதரவை திரட்டினார்கள் அதனால இப்ப கூட்டணினே ஒண்ணு கிடையாது கூட்டணினே ஒண்ணு இல்லாதப்ப கூட்டணியில குழப்பமா குழப்பமானு சொல்லிட்டு இருக்கிறது எந்த விதத்துல அர்த்தம் கிடையாது ஒன்னு ரெண்டாவது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி அவர்கள் வெளியிட்டார் அன்னைக்கு அப்ப அவர் சொன்னாரு என்ன சொன்னார் அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி அதிமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரை இந்த இரண்டு பேரும் அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து அஇஅதிமுக தலைமை நிலையத்தில் வைத்து அறிவிப்பார்கள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார் ஸோ அன்னைக்கு அவர்கள் சொன்னது கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற வார்த்தையை முனுசாமி கே பி முனுசாமி பதிவு செய்திருக்கிறார் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா இன்னைக்கு சொல்றாங்கல்ல இப்போ இவரு யாரு பொன்னாரே சொல்றாருல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் இப்பவே எடப்பாடியை சொல்லி இருக்க தேவையில்லை அப்படிலாம் சொல்றாருல்ல இவர் ஏற்கனவே கே பி முனுசாமி அப்படித்தானே சொன்னார் கூட்டணியின் முதல்வர் வேட்பா அன்னைக்கெல்லாம் ஏன் இவங்க எந்த ஒரு ரியாக்டும் பண்ணவே இல்லை ஏன் வாயை பத்திட்டு இருந்தாங்க ஏன் அமைதியா இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பயே ரியாக்ட் பண்ணணும் சரி இன்னொன்னு இதுல இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு அடுத்த லேயர் ஆஃப் கொஸ்டின் கூட்டணினா ஒண்ணு இல்லாதப்போ அன்னாதிமுக ஏன் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லணும் அது ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஏன் சொல்லிட்டு அப்படின்னா அதனுடைய உட்பொருள் ரொம்ப முக்கியமானது அவங்க வந்து யாரு முதல்வர் வேட்பாளர் தங்களுடைய முதல்வர் ஒரு மாற்றி மாற்றிருக்கிறார்கள் அதாவது இடம் பெறணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கட்சி உள்ள வருதுன்னா முதல்வர் வேட்பாளரா எடப்பாடியாரை ஏற்றுக்கொள்ள ஆக வேண்டும் அதுதான் ஏற்கனவே கூட்டணியில இருந்தவங்க இப்ப கூட்டணியில இல்லாதவங்க தான் பாஜக பாமக போன்ற கட்சிகள் கிடையாது கூட்டணியே கிடையாது இப்போ இல்ல அவர்களுக்கான மெசேஜ் கொடுக்கறாங்களோ

இவங்க தரப்புல முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சுட்டால இவங்க கூட்டணிக்கு தலைமை என்பது அதிமுக தான் தலைமை ஏற்கும் இந்த ரெண்டு மெசேஜ் அவங்க சொல்றாங்க சோ அதிமுக கூட்டணியை பொறுத்த அதிமுக தலைமை ஏற்கும் அதிமுக கூட்டணி வேட்பாளர் கூட்டணி முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ கண்டிஷன் இதை ஏற்றால் நீங்க வரலாம் இப்போ ஒண்ணும் இல்ல பிஜேபிக்கு இந்த இவர் முதல்வர் வேட்பாளர் பிடிக்கலையா பிஜேபி வர வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே அதிமுக அந்த மட்டுக்கு பிஜேபி எப்படியா வெளியில போகாதான் தான் காத்துட்டு இருக்கு ஒருவேளை அப்படி ஒரு முடிவை பிஜேபி எடுத்தால் உள்ளூர் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஏற்கனவே கூட்டணியில இருந்தப்பவே பல தருணங்கள்ல பல தேர்தலில் பிஜேபி அவர்கள் பிரச்சாரமே செய்ய அனுமதித்ததில்லை பிரச்சாரம் செஞ்சா எங்க வர்ற ஓட்டு வராம போயிருமோ அப்படின்ட்டு இவர்களோட அலையன்ஸ் வச்சிருக்கிறதுனால தான் சிறுபான்மையினால் முஸ்லீம்கள் அதாவது ரெகுலரா ஏடிஎம் கேக்கு போட்டுக்கிட்டு இருந்த முஸ்லீம்கள் அத்தனை பேரும் மாறி போயிட்டாங்க அவங்க ஓட்டே வரல அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாம் அண்ணாதிம்காட்ட இருக்கு இப்போ ஒருவேளை இதனால பிஜேபி வெளியில போகுதுன்னா அண்ணா இங்க அதுக்கு மகிழ்ச்சி அடையும் நிச்சயமா அதுக்காக பிஜேபி அவங்க தாங்கிட்டு இருக்க மாட்டாங்க இல்ல இதுலதான் திரு அன்வர் ராஜா சொல்றாரு தெளிவா அதாவது வரும் தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடும் ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு அது எதற்காக திரு அன்வர் ராஜா பேசுறது எப்படி பாக்கல அதாவது தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கான துணிச்சல் இன்னைக்கு இருக்கிற அண்ணாதிமுகவிடம் கிடையாது ஜெயலலிதா போனதுக்கு ஏன்னா ஒரு கரிஸ்மேட்டிக்க லீடர்ஷிப் கிடையாது இன்னொன்று நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் எதிரி தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக யார் அரசியல் பண்ணிக்கோ அந்த திமுக சைடு ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறப்போ நான் வந்து கூட்டணியே இல்லாமல் சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி இருக்கும் அதனால அது அன்வர் ராஜாவுடைய சொந்த கருத்தாக இருக்கலாம் ஏன்னா அன்வர் ராஜா வந்து காரன் மட்டுமல்ல அவர் முஸ்லீம் அந்த அடிப்படையில் பார்க்கணும் அவர் பிஜேபி எதிர்ப்புல அவர் முஸ்லீம் என்கிற அதுவும் ஒரு பங்கு வகிக்கிறது அதற்கும் ஒரு பங்கு அதை யாரும் இல்லைன்னு அவரே நினைச்சாலும் மறுக்க முடியாது அப்படிங்கிறப்ப அவருடைய ஆசையாக இருக்கலாம் அது ஆனால் அப்படி ஒன்று நடக்கும்னு தோணல ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் கூட்டணியில ஏதாவது மாற்றம் ஏற்படுமா இப்ப வர்ற சூழல்ல கூட்டணியில ஏதேனும் மாற்றங்கள்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பித்தால் ரெண்டு பக்கமே கூட்டணியில் மாற்றம் ஏற்படும் அது நடக்குமா சார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூட நான் செப்டம்பர் மூணாம் தேதி தந்தி தொலைக்காட்சியில் வச்சு சொன்னேன் அது ரொம்ப பரபரப்பாச்சு ரொம்ப 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 க்ளோஸ் சர்க்கிளில் நான் வந்து நம்பகமான சோர்ஸ்லேருந்து தான் நான் பதிவு செஞ்சேன் எப்போதுமே வந்து எவிடன்ஸ் இல்லாமல் பதிவு செய்யற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது டேட்டா சொல்லாம நான் எதுவுமே பதிவு செய்ய மாட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப நம்பகமான தகவல் அந்த நம்பகமான தகவலை வச்சுதான் ரஜினி என்கிற புயல் நவம்பரில் வீசும் என்று சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை அந்த புயல் நவம்பர்ல வீசாம டிசம்பர்லயோ இல்லாட்டி ஜனவரியிலயோ வீசிச்சுன்னா நான் வந்து ஒரு அரசியல் வானிலை அறிவிப்பாளர் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது புயல் மாதிரி வீசிச்சுன்னா புயல்கிட்ட தான் கேட்கணும் அறிவிப்பாளன்ட கேட்டு ஒரு புண்ணியமும் கிடையாது நான் தெரிந்தவரை அறிந்தவரை நவம்பரில் அவர் கட்சி ஆரம்பிப்பார் சரி நவம்பர்ல ஒருவேளை இல்லை என்றாலும் ஒன்னு உறுதியா சொல்லலாம் அவர் கட்சி ஆரம்பிப்பது உறுதி அரசியலுக்கு வருவது உறுதி ஒன்னு அப்படி அவர் கட்சி ஆரம்பித்தால் பல பேர் வந்து அந்த பக்கம் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கிறதுல அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் தயாரா இருக்காங்க ஒண்ணு பிஜேபி அங்க போகலாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு என்ன ஆன்மீக அரசு அதுவும் பேசுற ஒண்ணு ரெண்டாவது பாட்டாளிப கல் கட்சி அதை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு உண்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சோர்ஸ்ல இருந்து வந்த தகவலை சொல்றேன் ஒரு ஒரு அதாவது எப்படின்னா பிகைண்ட ஸ்கிரீன் ஆபரேஷனா பிஎம்கே ரொம்ப நெருக்கமான தலைமைக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் ரஜினியோடய பேசி இருக்கிறார் அந்த மாதிரிலாம் உண்டு அது 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 ஒரு டாக்ஸ் ஒன்று போயிருக்கு பிகைண்ட் த ஸ்க்ரீன் நடந்ததை நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் கூட ஒன்று இருக்கிறது அதனால ஏடிஎம்கேனுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரெசண்ட்டு கூட்டணி கட்சிகள் வந்து இந்த பக்கம் ரஜினி கட்சி ஆரம்பித்தால் அவர் பக்கம் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போது ஏடிஎம்கே கூட்டணியில் அந்த கூட்டணிங்கிற அந்த முகாமில் கட்சிகள் குறையலாம் ஒன்று இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் அவர்கள் கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இப்போ காங்கிரஸுக்கு ஏற்கனவே கடந்த காலங்களில் இடம் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தாங்க அஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க காங்கிரஸ் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ஒரு சீட்டு கொடுத்தாங்க எட்டு சீட்டு தான் அது ஜெயிச்சது ஸோ காங்கிரஸுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தா அண்ணாதிமுக அதிகமாக ஜெயிக்கிறது இந்த விதமான ஒரு வினோதமான ஒரு காம்பினேஷன்லாம் இருக்குது இந்த தடவை எப்படியாவது டிஎம்கே ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்கிற முனைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறப்ப காங்கிரஸ்க்கு ரொம்ப ரொம்ப குறைச்சு அவங்க ஏற்க முடியாத அளவுக்கான ஒரு குறைவான எண்ணிக்கையை கொடுத்தால் காங்கிரஸ் வெளியில் வரலாம் காங்கிரஸுக்கு ஏடிஎம்கே பொறுத்த என்ன பெரிய சித்தாந்த வேறுபாடா தத்துவ பிரச்சனையா இருக்கு அந்த முகாம்ல பிஜேபி இருக்குங்கிறதான் தான் பிரச்சனை இப்ப பிஜேபி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா காங்கிரஸ் இந்த பக்கம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு இதனால நீங்க வந்து ரஜினி கட்சி ஆரம்பித்தால் ஃபார்மேஷன்லேயே கூட்டணி அமைப்பிலேயே நிறைய மாற்றங்கள் வரும் ஒருவேளை ரஜினி கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோவே பெரும்பாலும் தொடரும் பெரிய அளவுல மாற்றம் இருக்காது அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப பேசினது எப்படி நாம அர்த்தப்படுத்திக்கலாம் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தொகுதி பங்கீட்டுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு டிராமா புரிந்து கொள்ளலாம் இப்ப பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே திரு பொன் ராதாகிருஷ்ணன் அதுவும் ஒரு ஒரு பேஸ்ல நீங்க பாக்குறீங்க ஒரு அடிப்படையில திரு பொன் ராதாகிருஷ்ணன் பேசுறதும் சீட்டுக்கான பேரத்தை வலிமையை அதிகப்படுத்தீங்க நேற்றைக்கு திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்யூட்டூன் போட்டிருக்காரு சார் அந்த ட்யூட் நீங்க கட்டாயம் பாத்திருப்பீங்க திரு ராமதாஸ் எந்த நோக்கத்திற்காக போட்டிருக்காரு அவர் ஏதேனும் அணிவாரும் மனநிலையில இருக்காங்களா சார் இல்ல பொதுவா உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடியவர் அணி மாறாமல் இருந்தால் நம்ம வந்து வியப்படையலாம் அணி மாறுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அது அவங்க வந்து அது ஒரு கொள்கையாகவே செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அது ஒண்ணு ரெண்டாவது அண்மையில வந்து ஊடகங்களுடைய எடிட்டர்ஸுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அப்பவே அவர் என்ன சொல்லியிருந்தார்னா யார் முதல்வர் என்பது போன்ற விவாதங்களில் அன்புமணி ராமதாஸ் பெயரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள்னு அவர் எழுதியிருந்தாரு சோ இதே போல நீங்க தேமுதிகாவை எடுத்துக்கோங்க இனிமே வந்து கிங் மேக்கரா இருக்க மாட்டார் கிங்கா தான் இருப்பாருன்னு சொல்லி பிரேமலதா சொல்லலையா இப்படி ஏடிஎம் கேம்ப்ல வந்து பலவிதமான சலசலப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கு இதே போல டிஎம்கே கே ஒரு சலசலப்பு இருக்கு அங்க என்ன துரைமுருகன் வந்து ஒரு விதமாக பேச ஆரம்பித்திருக்கிறார் இதே துரைமுருகன் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னால மதிமுக விடுதலை சிறுத்தை தோழமை கட்சி தான் கூட்டணி கட்சி இல்ல அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை தொடர்ந்து வைகோ அவர்கள் நான் ரெண்டு நாளாக சரியாகவே தூங்கலை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து ஒரு கூட்டணி கட்சி தொடர்பான விஷயத்தில் இப்படி அப்படிமான சலசலப்பு இருக்குது இந்த ரெண்டு கேம்ப்லேயும் இருக்க அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே கேம்ப்பில் வந்து கூட்டணி இருக்கிற கட்சிகள் இந்த சலசலப்பை உருவாக்குகின்றன திமுக கேம்ப்ல திமுக இந்த சலசலப்பை உருவாக்கும் யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்களே இந்த சலசலப்பை உருவாக்குவாங்க பேரத்துல கரெக்டா ஸ்டிட்டா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தபடி ரெண்டு பக்கமே ஏதோ ஒரு சலசலப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால்தான் பாத்தீங்கன்னா இல்ல திமுகவிற்குள்ள பாத்தீங்கன்னா திமுக அந்த மாதிரி சலசலப்பு ஏற்படுத்த ஆனா கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய அதாவது தோழமை கட்சிகள் நீங்க சொல்ற பொருள்படி பார்த்தா தோழமை கட்சிகள் வந்து ஏற்கனவே திரு அழகிரி அவர்கள் சொல்றாரு எங்களுடைய கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் திரு ஸ்டாலின் அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு இன்னும் சில கட்சிகள் சொல்லாம இருக்காங்க இந்த மௌனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா இப்போ அழகிரி வந்து எங்களுடைய வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் வந்து ஸ்டாலின் தான் சொன்னார் இதே அழகிரி தான் உள்ளாட்சி தேர்தல் சமயத்துல வந்து சட்டப்பேரவை தலைவரும் காங்கிரஸ் தலைவர் ராமசாமி இவரும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டால் மு க ஸ்டாலின்னு சொன்னாங்க இதையும் மறந்துடக்கூடாது அதில் அவங்க வச்ச சார்ஜே என்னென்னா எங்களுக்கு சரியாக பங்கீடு செய்யலை ஒரு முந்நூற்றி மூணு இது ஊராட்சி ஒன்றிய தலைவர் இதில் ரெண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுமே எங்களுக்கு கொடுக்கல அதே போல் இருபத்தி ஏழு டிஸ்ட்ரிக்ட் தலைவர்கள் இதில் வந்து ஒன்றுமே எங்களுக்கு கொடுக்கல அப்படி சொல்லி கூட்டணி சார்ந்து தான் இவங்க வந்து குற்றச்சாட்டையே வச்சாங்க அதுக்கப்புறம் சோனியா வந்து கூப்பிட்டு கண்டிச்சாங்க இந்த இதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய விதத்தில் வந்து சோனியா காந்தி அழைத்த அவர்கள் நடத்தின அந்த குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான எதிர்கட்சிகள் கூட்டத்தை அன்னைக்கு திமுக புறக்கணித்தது இதெல்லாம் இந்த ஆண்டு நவம்பர் ஜனவரியில் நடந்த விஷயங்கள் அங்கேயும் ஒரு சலசலப்பு இருந்தது காங்கிரஸ் வந்து திடீர்னு ரிவோல்ட்லாம் பண்ணாங்க பட்டு என்ன அப்படின்னா இப்போ இந்த சூழ்நிலையில காங்கிரஸ்க்கு வேற போக்கடம் கிடையாது இது எல்லாமே அதாவது எல்லா கட்சிக்குமே போக்கடங்கிறது எப்ப வரும் எப்ப ஸ்டார்ட் ஆமா ரஜினி கட்சி ஆரம்பிச்சாங்க இந்த ரஜினி கட்சி ஆரம்பித்தாலும் இது வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மாத்துங்க இவர் கட்சி ஆரம்பிச்சால் ஏடிஎம் இருக்கிற பல கூட்டணி கட்சிகள் ரஜினி பக்கம் போகலாம் அப்போ ஏடிஎம் கே கேம்ப் கிளியர் ஆகும் சோ ஏடிஎம் கேம்ப் கிளியர் ஆயிருக்கப்ப டிஎம் கே சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் இந்த பக்கம் போகலாம் அப்போ ஏடிஎம் டிஎம் கேல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எண்ணிக்கை குறையும் இப்படி டோட்டல் மாற்றம்ங்கிறது ரஜினி கட்சி ஆரம்பிச்சால் வருங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் போதா ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் மெயின்டைன் ஆகும் சரி சார் சார் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த ஒரு கட்சின்னு ஒரு ஆரம்பிச்சு அதே போல அந்த கட்சிக்கான பெயர் கொடி இதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் எடுக்கணும் அதற்கான கால அவகாசங்கள் எல்லாம் தேவைப்படுது இல்லை சார் அதெல்லாம் ஒருவேளை ரஜினிகாந்த் செய்திருப்பாரா இல்ல நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் செய்யலே நமக்கு என்ன தெரியும் இப்போ ரஜினிகாந்த் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆன தலைமை தேர்தல் ஆணையர்கள் ரெண்டு பேரை சந்திச்சு பலமுறை பேசி இருக்கிறார் அது என்ன பொழுதுபோகம்ல ஒரு நடிகராக இருக்கிறவர் எதுக்கு தேர்தல் ஆணையர்கள் முன்னாள் தேர்தல் ஆணையர்கள்லாம் சந்திச்சு பேசணும் அப்படின்னா ஏதோ நடந்துட்டு இருக்கும் இன்னொன்று நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரஜினி ரசிகர் மன்றம் ரஜினி மக்கள் மன்றம்னு ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க பைலாஸ் அது இது எல்லாமே வெளியிட்டாங்க அந்த பைலாஸை நீங்க தரவா படிச்சு பாருங்க ஒரு கட்சிக்கான விதி மாதிரியே இருக்கும் இப்போ ரஜினியை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அந்த பெயரில் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் இல்ல மக்களோடு களமிறங்கி பணியாற்ற வேண்டிய காலகட்டத்திலேயே நாம இப்ப இருந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து இயல்பா அரசியல்வாதிகள் வழக்கமா காலங்காலமா அரசியல் இருக்கக்கூடியவங்களே இன்னைக்கு கொரோனா காலத்துல வெளியே போய் மக்களோட நம்ம வந்து ஓட் கேட்க முடியுமா மக்களோட பணியாற்ற முடியுமான்ற சூழ்நிலையில் இருக்கும்போது திரு ரஜினிகாந்த் அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் எல்லாம் புரிந்து இப்ப தயாரா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல நீங்களே சொல்றீங்க இந்த கொரோனா காலத்துல ஒரு களம் கண்ட அரசியல்வாதிகளே மக்களோட கலந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கறீங்க அதுதான் ரஜினிக்கான அட்வான்டேஜ் இப்போ அப்படியெல்லாம் சந்திச்சு இல்ல சொல்லிடுறேன் அப்படிலாம் சந்திச்சு தான் நீங்க வந்து ஒரு அரசியல் நீங்க நடத்த முடியும் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாசம் தானே இருக்கு இது பத்துமானு கேட்கலாம் எல்லாருக்கும் விதிக்கப்பட்ட யாருமே மக்களோட ஆகி பெரிய அளவுல அரசியல் பண்ண முடியாது அப்படின்னா என்ன மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள் இதுதான் வழி இதன் மூலமா வந்து களம் காண்றதுக்கு இத்தனை மாசத்துக்கு முன்னாலே வந்திருக்கணும் பின்னாலேயே வந்து என்ன இருக்கு இதுதான் ரஜினி மக்கள் எளிய மக்கள் கடை கோடி மக்களை அணுக வேண்டிய நிலையில இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் களம் அப்படிதானே ஒர்க் பண்ணாதானே பெரிய அளவுக்கு ஒரு ஆனா இல்ல கரெக்ட் ஆனா ரஜினி என்கிற பெயர் மத்த எல்லா அரசியல்வாதியை காட்டிலும் குழந்தைக்கு கூட தெரிந்த பெயராக அவர் ஆல்ரெடி ரீச் தானே அவர் புதுசா ஏதாவது அறிமுகப்படுத்திக்கணுமா புதுசா யாராவது அறிமுகப்படுத்திக்கணுமா

ஆஸ் சொல் நீங்களே சொல்லிட்டீங்க திரு ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் எல்லா கட்சிகளுமே தயாராகி விட்டதாக ஒரு தோற்றம் தெரிகிறதா இல்ல இல்ல அதாவது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிறதா தயாரிப்பை நோக்கி தயாரிக்க அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு தயார் ஆகணும் அப்படிங்கிறத நோக்கி அவர்கள் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் இது எதுவுமே வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரஜினி தொடர்பான விஷயத்துல இறுதி முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த தயாரிப்பு நிலைங்கிறது முடிவடைந்து விட்டதாக நீங்கள் சொல்ல முடியாது எல்லாருமே ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்ல போறாரு எப்படி அதை பார்த்துட்டு முடிவெடுக்கலாம் பார்த்துட்டு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கு அதனால இங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுல இப்ப என்ன நிலையில யார் தயாராகிருக்கா அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் இன்னார்தான் அப்படின்னு அறிவித்ததன் மூலமாக அன்னாதிமுக தயாராகி விட்டது ஒண்ணு அதே போல டிஎம்கே தயாராகி விட்டது அவங்க இதுல டிஃபால்ட்டாவே முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் கூட்டணியை பொறுத்தளவில் இந்த ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எங்க வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படி மாறக்கூடும் அப்படிங்கிற சாத்தியத்தை நான் இல்லை திமுக தரப்புல துரைமுருகன் முன்வைத்து இருக்கிறார் திமுக தரப்புல கூட்டணி கட்சிகளே அவ்வப்போது முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன சரியான தேதியில் சரியான நேரத்தில் இந்த தேர்தல் நடந்து விடுமா சார் தமிழகத்தில் இல்ல சரியான தேதியில நவம்பர் ஒட்டி பீகார்லயே எலெக்ஷன் நடக்குது இவ்வளவு கொரோனா இருக்கிற டைத்துல அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி பீகார்லயே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நவம்பர் ஏழுக்குள்ள முடிக்கிறாங்க நவம்பர் பத்தாம் தேதி கவுண்டிங் பீகார்ல அடுத்த ஒரு மாதத்துல இந்த மாசத்துலயே இந்த மாசம் இருபத்தி எட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பம் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுன்னு இந்த ஆறு மாசம் ஏழு மாசம் கழிச்சு இதுல என்ன தடை இருக்க முடியும் அதனால கரெக்டா அந்த ட்யூல தான் நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு நான் யூகிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல என்னுடைய பெஞ்ச் மார்க்கா நான் என்ன பீகாரை பீகார்ல நடத்த முடியும்னா இது இன்னும் ஆறு மாசம் இருக்கே அப்புறம் ஏன் நடத்த முடியாமல் போக போகிறது அந்த கேள்வியை நான் ஏன் கேட்க வரேன்னா இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் கொரோனா அதிகளவு பாதிக்கப்பட்டு தினந்தோறும் எண்ணிக்கைகள் அதிகரிச்சுட்டு அதுல ஒரு நாள் ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாடு வந்து இந்தியாவில தான் ரொம்ப அதிகம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்குமா அல்லது வந்து எடுத்துக்குமா இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க சொல்றீங்க கொரோனா பரவுவதில் அதெல்லாம் அதே சூழ்நிலை தானுங்க பீகார்ல நடக்குது பீகார்ல வந்து தமிழ்நாட்டை காட்டுல தொகுதிகள் எண்ணிக்கை அதிகங்க தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதியில அங்க தேர்தல் நடக்குதே இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறாங்களே இத்தடிக்கு பீகார் வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது கல்வி அறிவு குறைவான மாநிலம் இவ்வளவு இதை சமாளித்து இவங்களுக்கு அந்த ப்ராப்பர கொரோனா தொடர்பான தடுப்பு நடவடிக்கைகளோடு இந்த தேர்தலை கண்டக்ட் பண்ண முடியும்னு ஒரு எலெக்ஷன் கமிஷன் திட்டமிட்டு மூணு ஃபேஸாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு வந்து அறிவு மிக பெற்ற ஒரு மாநிலம் இங்கே நடத்துறதுக்கு என்ன தடை இருக்க போகுது இன்னும் ஆறு மாதம் கழிச்சு தான் எலக்ஷனை வரப்போகுது இந்த ஆறு மாதத்துக்குள்ளே அநேகமாக தடுப்பூசிகள் கூட வந்துவிடலாம் முன்ன காட்டில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் நெகட்டிவா திங்க் பண்ணணும் அதனால என்னோட ஆன்சர் இதுதான் பீகாரிலேயே இந்த மாசத்திலேயே நடத்த முடியும் என்றால் தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைத்து கட்சிகளுமே இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி குறித்தும் அதே போல அணிமாறுதல் குறித்தும் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து அதாவது தங்களுடைய கூட்டணி சீட்டுகளுடைய பேரத்தை வலிமைப்படுத்தவும் பிரஷர் கொடுக்கறதுக்காக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் மெசேஜ் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க இதை மக்கள் கிட்ட கொடு கொண்டு போய் கொடுப்போம் இணைப்பில் வந்து பேசிய மிக்க நன்றி திரு கோலாகர ஸ்ரீனிவாசு ரொம்ப நன்றி சந்தோஷம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்